ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பற்றி டின்ஃபாயில் பார்பு பற்றி தான். ஸோ நம்ம அக்வேரியம் ஹாபியில் இருக்க ஒன் ஆஃப் த பிக் சைஸ் பார்புன்னு சொல்லலாம். ஸோ அரௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 13 to 14 இன்ச்சஸ் வரைக்கும் வளரக்கூடியது. ஸோ இந்த பார்போட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இந்த பார்பு பற்றி வாட்டர் பேராமீட்டர்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், முதல்ல இந்த வாட்டரோட பிஹெச் லெவல். ஸோ பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 7.5 இந்த பிஹெச் லெவலுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இதோட வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 25 செல்சியஸ் வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அண்ட் வாட்டரோட பிபிஎம், ஸோ பிபிஎம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 to 200 வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், நல்ல ஒரு ஆடியான ஃபிஷ் தான் இது. ஸோ நீங்கள் பிக்னஸாக இருந்தாலும் இதை சூஸ் பண்ணி வளர்க்கலாம். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் டேங்க் கொடுக்கறது நல்லது. அரௌண்ட் ஒரு 13 to 14 வரைக்கும் வளரக்கூடிய ஒரு பார்ப், அதுவும் நீங்கள் வந்து ஒன்றே ஒன்றா டேங்கில் வச்சிட்ருக்க முடியாது. ஸோ வந்து பார்ப்னாலே ஒரு குரூப் ஆஃப் ஃபிஷர்ஸ்லாம் நம்ம வச்சு ஆகணும். நீங்கள் ஒரு 5 or 6 ஃபிஷர்ஸ் ஒரு குரூப்பாக வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வந்து சின்னதாக இருக்கும்போது அவ்வளோ பெரிய குரூப்பாக தெரியாது, நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு ஒரு பெரிய குரூப்பாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் இந்த பார்புலாம் கொஞ்சம் கூட்டமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் குரூப்பாக வச்சுக்கலாம். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டேங்க் மெட்ஸ் பார்த்தீங்கன்னா அதர் ப்ரெடேட்டர் ஃபிஷ் கொஞ்சம் இதோட வாய்க்குள்ளே போகாத சைஸில் இதை கூட டேங்க் மெட்டாக விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுத் அமெரிக்கன் சிக்லஸ் கூட விடலாம். ஆஃப்ரிக்கன் சிக்லஸ் கூட இது எப்படின்னு எனக்கு தெரியலை, பட் நீங்கள் சவுத் அமெரிக்கன் சிக்லஸ் கூட விடலாம். ஸோ நீங்கள் வந்து மற்ற ஃபிஷ் கூட ஈஸியாக இதை கம்யூனிட்டி ஃபிஷ்ஷாக விட்றலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபிஷ்ஷை கம்யூனிட்டியாக விட்றோன்னா, ஸோ இந்த மீன் கூட என்ன மீன் ஃபஸ்ட்டு உள்ளா நம்ம யோசித்தா இந்த டின்ஃபாயில் பார்க் தான் நம்ம வரும். ஸோ ஏன்னா ஈஸியாக மற்ற மீன்கள் கூட அடாப்ட் ஆகிடும். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மீனை வளர்க்குறீங்கன்னா கொஞ்சம் உங்கள் வீட்டில் டேங்க் பெருசாக இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து இப்போலாம் பெருசாகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 feet டேங்க்லலாம் எல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சரிப்பட்டு வராது. குட்டியாக இருக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும், பட் வளர வளர அதுங்களுக்கு 2 feet டேங்கே பற்றாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த மீனை பற்றினால தெரிஞ்சு வாங்குங்க. ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 8 to 10 வரைக்கும் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக நான் வந்து சில வீடியோஸ்லாம் லைஃப் ஸ்பேனை பற்றி மென்ஷன் பண்ண மாட்டேன், ஏன்னா அது நம்ம கொடுக்குற மெயின்டெனன்ஸை பொறுத்து தான் இருக்குது, கேர் மெயின்டெனன்ஸை பொறுத்து தான் இருக்குது அதோட லைஃப் ஸ்பேன் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து வீக்லி 50% இல்லை 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணி, ஸோ இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் கூட லைஃப் லாங் இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you in the studio. அடுத்த சுவாரஸ்யமான விஷயத்தோட வந்து உங்களை சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.